டெல்லியில் ரீசண்டாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பேரு ரொம்ப நாளாக லவ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை வந்து ஒரு 35 பீஸாக வெட்டி ஒரு ஃப்ரிட்ஜை ஒன்று ஆர்டர் பண்ணி அதில் பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டெல்லி பூரா அங்கங்கே போட்டுடுறான். இதை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கும் போது இது தேவைதான் அப்படின்னு தோணுது அந்த பொண்ணுக்கு. ஏங்க, எவ்வளோ படித்து படித்து ஒரு பேரண்ட் ஒரு பொன் குழந்தையை வளர்க்குறாங்க, எவ்வளோ படித்து படித்து அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க, சொல்லித்தராங்கம்மா இவன் கெட்டவன் இவன் நல்லவன் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. ஒரு நேரத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு தெரில, இவ்வளோ நாளாக வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் பெருசாக தெரில, இவ்வளோ நாளாக சொல்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே கேட்கல, திடீர்னு எழுந்து அந்த பொண்ணு வந்து நான் போய் லிவின் வாழ போகிறேன். என்னம்மா லிவினில் அப்படி கண்டு பார்த்தீங்க நீங்கள், என்ன இருக்குது லிவினில், கமிட்மெண்ட்டே இல்லை, எதை வச்சுமா நம்புறீங்க? 18 வருஷம், 19 வருஷம், 20 வருஷம், 22 வருஷம் வரைக்கும் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ அழகாக உன்னை பார்த்துக்கிட்ட அந்த பேரண்ட்ஸை நம்பாத, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு ஒரு ஒரு திமுறா ஒரு ஆணவமாக தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பையனோட போச்சுல. அந்த பொண்ணு உண்மையாகவே சொல்கிறேன் முட்டாள் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லைங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா தங்கச்சிங்களுக்கும் சொல்கிறேன், நான் வந்து இதை சும்மா ஏதோ வீடியோக்காக பேசுகிறேன், ஏதோ டெல்லியில் நினச்சி இல்லை, நேற்று நடந்தது டெல்லியில், நாளைக்கு எப்போ இங்கே இங்கேயோ நடக்கலை, எங்கேயோ நிர்பயான்னு ஒரு பொண்ணு காய்ச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல இன்றைக்கி இந்த பொண்ணு காயிருக்கு, நாளைக்கு நம்ம பக்கத்தில் ஏன் நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டில் எங்கே ஒன்றும் நடக்கலாம். திருந்திக்கோ, இப்பயும் நான் சொல்கிறேன் உனக்கு நல்லாவே தெரியும், நீ லவ் பண்ணுற அந்த பர்சன் வந்து பக்குவமே இல்லாத மனுஷன் உனக்கு தெரியும், தெரிஞ்ச அந்த நொடியை தப்பிச்சுக்கோ. எல்லாருக்குமே தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த தப்பிக்கிற நேரத்தில் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இல்லை நான் லவ் தான் சூஸ் பண்ணிட்டேன் நான் அவங்க கூட தான் வாழணும், என்ன பெரிய காவிய லவ், எதுக்கு சண்டையா? அந்த டெல்லி கேஸில் தெரியுமா உங்களுக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு சொல்லிச்சான், அதில் சண்டையா? ஏண்டா நான் என்ன கேட்குறேன், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டா உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன், ஒரு மண்ணங்கிட்ட நடக்காது, ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கப் இருக்கிற கல்யாணம் எங்கே இருக்கு, எந்த ஒரு பேக்கப்புமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாத உறவு எங்கே இருக்கு, கமிட்மெண்ட் இல்லாத எந்த ஒரு பையன் ஒரு பொண்ணோட கையோ உடம்பையோ அவ கூட அந்த பொண்ணோட வந்து ஒன்றா இருக்கணும் நினைக்கிறான், உண்மையாக சொல்கிறான், அந்த எந்த நிமிஷம் ஒன்றாலும் அவன் கமிட்மெண்ட்டை எரிச்சிட்டு புதைச்சிட்டு ஓடிடுவான். உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு பேரண்ட்டோட கண்ணில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேரண்ட்டோட கண்ணிலையும் இந்த பொண்ணு நாளைக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், இந்த பொண்ணு நாளைக்கு நாம பேர் காப்பாத்தணும் எந்த பேரண்டும் நினச்சது இல்லை. ஒரு பேரண்டோ அந்த பொண்ணை நம்ம கண்ணுக்குள்ளே வச்சு கண்ணுக்கு முன்னாடி என் புள்ள இருக்கணும், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அன்பில் வளர்க்குறாங்களே, அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னங்க மிச்சம், நல்லா சூப்பராக இருக்கான், பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான், ஆர்ம்ஸ் இருக்கான், செஸ்ட் இருக்கான், அவன் ஆம்பளையா அப்படின்னு முதல்ல பாருங்க, அவன் ஆம்பளை மாதிரி தெரியறது முக்கியம் இல்லை, ஆம்பளையா இருக்கணும், ஆம்பளைனா யாரு, பிரச்சனை வரும்போது பொம்பளை விட்டு ஓடுறவனா, உடம்பு சுகம் முடிஞ்சோன்னு விட்டு போறவனா, தேவைன்னு வரும்போது கொலை பண்றவனா? உண்மையான ஆம்பளை யார் தெரியுமா, உன் வீட்டில் அந்த ஆம்பளை நீ எப்பயோ பார்த்துருப்ப, உன் அப்பா உனக்காக எத்தனையோ பிரச்சனை தாண்டி உன்னையும் உன் அம்மாவையும் விட்டுருக்க மாட்டாரு. இப்ப நிறுத்திரு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே வேணாம் உனக்கு, உனக்கு வேணாம், உனக்கு அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, அதுக்கு அதுக்கு நிறைய இடம் இருக்கு. இந்த தெய்வ செய்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை தமிழ்நாட்டு கல்ச்சருக்குள்ள இந்தியன் கல்ச்சருக்குள்ள கொண்டு வந்த நீ வந்து இப்பவே நான் சொல்றேன், உனக்கான ஒரு பொதக்குழி ஒரு சபைப்பட்டிய செந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல போ, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு ஏதாச்சும் நீ அழாதன்னு சொல்லிட்டு போ. ஒரு குடும்பம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துனா ஒரு நல்ல குழந்தைன்னு ஒன்று உருவாகும், குழந்தைன்னு உருவான அந்த சொசைட்டி நல்லா இருக்கும். எவன் ஒருத்தன் நாடு மேல பற்று வச்சிருக்கானோ நாடோட கொள்கைகளையும் மேல பற்று வைப்பான், நம்ம நாடை மதிக்கிறவன் நம்ம நாடோட பாரம்பரியத்தை மதிப்பான், எவன்டா கொண்டு வந்தான் அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ப? இந்த உடம்பு கடைசி காலத்தில் முதிர்ந்து இந்த சொசைட்டியில் ஏதோ நம்ம ஒரு வாழ்ந்தோம், நல்லது ஏதோ செஞ்சோம், நாலு பேரை மன நிம்மதி வச்சோம், அட்லீஸ்ட் உன் அம்மா அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டன்ற மன திருப்தியோட வாழ்கிற வாழ்க்கை தாங்க உண்மையாக உயர்ந்த வாழ்க்கை. நீ எதை பண்ணாலும் உன் குடும்பத்துக்கு அது அது பாதிக்கும், உன் ஃபேமிலி அதை ஹர்ட் பண்ணும், உன் ஃபேமிலி அதை தலைகுனிய வைக்கும், அவங்கள கஷ்டப்படுத்தோன்றதை மட்டும் உணர்ந்துக்கோ. அப்போது ஒவ்வொரு செயலை பண்ணும் போது உன் ஃபேமிலி வந்து உன் கண் முன்னாடி நிற்கும், ஃபேமிலி உன் கண்ணு முன்னாடி நிற்கும் போது ஐயோ நான் அதை பண்ணக்கூடாது, அதை பண்ண அவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, நீ உணர்வை ஃபேமிலியை பெருசாக பார்க்குற எல்லாருமே லைஃப்பில் ஒரு வைஸான டெசிஷன் எடுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ.